டீப் கிளென்சிங் ஃபேஷியல் செய்கிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷான திருநீற்ற பச்சிலை தேவை இது வந்து நம்ம பிம்பிள்ஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணும் இனி பிம்பிள்ஸ் வராமலும் பார்த்துக்குறோம் நம்ம எந்தளவுக்கு திருநீற்ற பச்சிலை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸஸ் யூஸ் பண்ணணும் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதுலேருந்து வர அந்த ஜூஸை வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதுதான் நம்மளோட டீப் கிளென்சிங் ஃபேஷியலுக்கு வந்து பேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சர் நம்ம கிளென்ஸ் பண்றதுக்கு இந்த சொல்யூஷன்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்துட்டு கொஞ்சம் கடல சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லா ஜென்டிலா வாஷ் பண்ணிடணும் கடல யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற டர்ஸ் இம்பியூரிட்டிஸ் அதெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும் செகண்ட் ஸ்டெப் வந்து நமக்கு ஸ்க்ரப்பிங் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நமக்கு காஃபி பவுடர் தேவை காஃபி பவுடர் வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ஸ்க்ரப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அது கூட நம்ம கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கணும் காஃபி பவுடர் அண்ட் ரைஸ் ஃப்ளார் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் அப்புறம் நம்மளோட அந்த சொல்யூஷன் இருக்குல்ல அதையும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கை ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் அ மினிட் இப்படி பண்ணுறதுனால நமக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிரும் ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கும் தேர்ட் ஸ்டெப் வந்து ஸ்டீமிங் நம்ம ஸ்டீம் பண்ணணும் கண்டிப்பாக அப்போ தான் நமக்கு வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து க்யூர் ஆகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு போலில் வந்து தண்ணி நிறைய ஊற்றிட்டு அதில் வந்து ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகளை போட்டுட்டு அது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணணும் நம்ம ஸ்டீம் பண்ணி அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி நீங்கள் இதை வாங்கி இந்த மேல் பார்ட் வந்து நம்மளோட ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு மெயினாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பார்ட் வந்து நமக்கு பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ண இருக்கும் நீங்கள் ஸ்டீம் பண்ண உடனே அதை பண்ணீங்கன்னா நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே நமக்கு ஒயிட் எல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிமூவ் ஆகிரும் அதனால தான் நம்ம ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் இந்த டூலை யூஸ் பண்ண சொல்கிறோம் பிளாக் ஹெட்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு அவ்வளோ நல்ல டிஃபரன்ஸ் பட் ஸ்டில் உங்களுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் பிளாக் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கும் அதாவது உங்களுக்கு ரொம்ப டீப்பா போயிருக்க பிளாக் ஹெட்ஸ் வந்து ஃபர்தர் தான் ரிமூவ் பண்ண முடியும் இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்க் அப்ளை பண்ணணும் அதுக்கு வந்து நமக்கு ஆரஞ்ச் பீல் பவுடர் தேவை இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் இன்கிரீடியன்ட் ஆரஞ்ச் பீல்ஸ்ல வந்து விட்டமின் சி நிறைய இருக்கு அப்புறம் நம்மளோட போர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிங் பண்ற தன்மை இருக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்டிஸ் இருக்கு நமக்கு பிம்பிள்ஸ் வராம பாத்துக்கிறோம் பிளாக் ஹெட்ஸ் வராம பாத்துக்கிறோம் ஆரஞ்ச் பீல் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சார்கோல் பவுடர் ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஸ்பெஷலி ஃபார் பிளாக் ஹெட்ஸ் அப்புறம் நம்மளோட டீப் சீட்டட் எம்ப்யூரிட்டைஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிரும் உங்ககிட்ட அது இல்லைனா நீங்கள் முல்தானி மிட்டி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் சார்கோல் பவுடர் பதில் அப்புறம் நம்ம வந்து இந்த சொல்யூஷன் இருக்குல்ல அதை வந்து நான் அதில் இனஃப் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி வர்ற அளவுக்கு இந்த பதத்தில் வந்து நீங்கள் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க இந்த ஃபேஷியலை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம் இப்படி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலும் போயிடும் இன்னும் பிம்பிள்ஸ் வரவே வராது அடுத்தது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த லார்ஜ் ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மினிமைஸ் பண்ணும் ஏன்னா நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் ஆரஞ்ச் பீல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறனால ஆக்னிஸ் கார்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணும் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக லைஃப்லெஸ்ஸாக நிறைய ப்ளெமிஷஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு சீக்கிரத்திலே நல்லா ஆன க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும் ஃபைனலி நம்ம அந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐஸ் க்யூபை வந்து காட்டன் கிளாத்தில் ரேப் பண்ணி டேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் க்ளோ ஓப்பன் ஆகியிருக்க அந்த போர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும் நீங்கள் வந்து ஐஸ் கியூப் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஓப்பன் ஆகியிருக்க போர்ஸ் எல்லாம் வந்து பெருசாக வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஐஸ் கியூப் ட்ரீட்மெண்ட் மஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைனல் ஸ்டெப் மாய்சுரைசர் பண்ணியே ஆகணும் மாய்ச்சுரைசருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த மாய்ச்சுரைசர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நேச்சுரல் ஆலோவேராஜெல் தான் பெஸ்ட் இந்த ஃபேஷியல் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபேஷியல் வந்து உங்களுக்கு ஒரு அமேசிங்கான ஸ்கின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் சச் யூஸ்ஃபுல் வீடியோஸ்